Hi friends, welcome to our channel. Namma samayalare innikku namma rombave instant ah adhe samaye rombave tasty ana semiya kesari da eppadi pandradhen paaka porom. Video kulla poradhukku munadi iduvara namma channel ah subscribe pannadhavanga la marakama subscribe pannidunga. Appadi pakkathula irukka bell button ah press pannidunga. Appo dhaan naan podra pudhu video oda notification la ungalku varum. Vaanga video kulla polam. Stove la pan vechittu 1 tablespoon nei vittukalam. நெய் ஊறுனதும் இதில கொஞ்சமா முந்திரியும் திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டா கலர் மாறிடுச்சு, திராட்சை நல்லா உப்பி வந்துச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மீதி இருக்க நெய்ல 1 கப் அளவுக்கு பாயச சேமியா எடுத்துக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வறுத்த சேமியாவா இருந்தா 1 நிமிஷம் வறுத்தா போதும். வறுக்காத சேமியானா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதே பேன்ல 1 கப் சேமியாக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம், சேமியா நல்லா வேகட்டும். சேமியா நல்லா வெந்து தண்ணி நல்லா வற்றணும், அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்த்தணும். இல்லைன்னா சேமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நல்லா வேகட்டும். சேமியா நல்லா வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துறேன். இது கூட 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேசரி பவுடரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, இந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ட்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சேமியா கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.